அனைவருக்கும் வணக்கம் மனிதனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் மருத்துவம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது இதில் பயனுள்ள நூறு மருத்துவ குறிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயனுள்ள மருத்துவ குறிப்புகள் ஒன்று காயம்பட்டவரை அவசரத்தில் கண்டபடி தூக்கிச் செல்லக்கூடாது படுக்க வைத்து மட்டுமே தூக்கி செல்ல வேண்டும் ஒருவேளை தண்டுபடம் பாதிக்கப்படாமல் இருந்து நீங்கள் உடலை மடக்கி தூக்குவதன் மூலம் அது பாதிப்படையலாம் குடல் பாகங்கள் செயல் எழுந்து நிலைமையை மேலும் சிக்கலாக்கிவிடும் இரண்டு எலும்பு முறிவு ஏற்பட்டால் எக்ஸ்ரே எடுத்து பார்க்காமல் குத்துமதிப்பாக கட்டு கட்டுப்போட்டு கொள்ளாதீர்கள் ஏனென்றால் எலும்புகள் கோணல் மாணலாக சேர்ந்து கொள்ளலாம் தசைகள் தாறுமாறாகவும் வாய்ப்பு இருக்கிறது இதனால் கால்கள் கோணலாகவும் குட்டையாக மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறது மூன்று பிசியோதெரபி என்பது இயற்கை வழி நிவாரணி மாதக்கணக்கில் வலி நிவாரணி மாத்திரைகள் சாப்பிடுவதன் மூலம் குணமாகும் பிரச்சினையை வாரக்கணக்கிலேயே குணமாகிவிடும் நான்கு எலும்பு உறுதிக்கு தவிர புரோட்டீன் மிக முக்கியம் புரோட்டீன்ஸ் புடவையெனில் அதில் உள்ள டிசைன் தான் கால்சியம் பருப்பு வகை சோயா காளான் முட்டை இறைச்சி போன்றவற்றில் புரோட்டீன்ஸ் அதிகமாக உள்ளது ஐந்து எடை குறைவான இருசக்கர வாகனங்களைப் வாகனங்களை பயன்படுத்துவோர் மிக மெதுவாக செல்ல வேண்டும் வேகமாக செல்லும்போது ஏற்படும் அதிர்வுகள் நேரடியாக முதுகு கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியை பாதிக்கும் ஆறு எலும்புகள் இருபத்தஞ்சி வயது வரைதான் பலம் பெறும் அதன் பிறகு மெல்ல வலுவிழக்க ஆரம்பிக்கும் எனவே குழந்தை பருவத்திலிருந்து இருபத்தஞ்சி வயது வரை சாப்பிடும் சத்தான உணவுகள் தான் எலும்பை உறுதிப்படுத்தும் அதன் பிறகு சாப்பிடுவதெல்லாம் எலும்புகளின் வலுக்குறையும் வேகத்தை குறைக்க மட்டுமே உதவும் எலும்புகள் ஏழு வயதான காலத்தில் தடுமாறி விழுந்தால் முதுகு எலும்பு இடுப்பு எலும்பு உடைந்து போக வாய்ப்பு அதிகம் வயதானவர்கள் நடமாடும் பகுதிகளில் தரை வழுவழுப்பாக இருக்கக்கூடாது நல்ல வெளிச்சத்தோடு இருக்க வேண்டும் கார்பெட்டில் கூட தடுக்கி விடலாம் எனவே அவர்கள் எதையாவது பிடித்தபடி நடப்பதற்கு வழி செய்ய வேண்டும் எட்டு கால் தடுமாறி பிசுக்கிவிட்டால் உடனே கையால் நீவி விடு என்பார்கள் அது தவறு ஒருவேளை எலும்பின் நூலிலை தெரிப்பு இருந்தால் நீவிடுவதன் மூலம் அந்த தெரிப்பு அதிகரிக்கலாம் ஒன்பது குதிக்கால் வலி கீழ் முதுகு வலி கழுத்து வலி போன்றவை வந்தால் உடனே டாக்டரை பார்க்க ஓடாதீர்கள் நாற்காலியும் செருப்பும் கூட காரணமாக இருக்கலாம் அணிந்திருப்பது தரமான செருப்பு தானா நாற்காலியில் முதுகு நன்றாக படும்படி அமர்கா என்பதையெல்லாம் கவனியுங்கள் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை ஐந்து நிமிடம் சாய்ந்து அமர்ந்து ரிலாக்ஸ் செய்து கொள்வதை வழக்கமாக பார்க்குங்கள் இவ்வளவுக்கும் பிறகும் தொல்லை இருந்தால் டாக்டரை பார்க்கலாம் இதில் பெண்களுக்காக பத்து இளம் வயதில் தினம் ஒரு கப் பால் குடிப்பது எலும்புகளை வலுவாக்கி காய்ச்சி சத்தை அதிகரிக்கும் பதினொன்று முட்டைக்கோசில் ஈஸ்டோன் அதிகம் என்பதால் மார்வ புற்றுநோய் வராமல் தடுக்க கோதுமை உணவுடன் கோஸ் சேர்த்து உணரலாம் பெண்கள் பன்னெண்டு புற்று உள்ளிட்ட பல்வேறு புற்றுநோய்கள் வராமல் தடுக்க ஆப்பிள் உதவுகிறது பதிமூன்று மாதவிடாய் கால மன அழுத்தம் பயம் பதற்றம் ஆகியவற்றால் தொந்தரவா அந்த நாட்களில் கான்பிளாக்ஸை காலை உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் கர்ப்பகால கவனிப்பு பதினாலு கர்ப்பிணிகள் நாவல் பழம் சாப்பிட்டால் வயிற்றில் உள்ள குழந்தை கருப்பாக பிறக்கும் என்பது குங்குமப்பூ சாப்பிட்டால் சிவப்பாக பிறக்கும் என்பதும் மூடநம்பிக்கையே நம்பிக்கையே தோளின் நிறத்தை நிர்ணயிப்பவை மெலனின் எனப்படும் நிறமைகளே இதில் பதினைஞ்சு கர்ப்பிணிகள் இரும்புசத்து மாத்திரை சாப்பிட்டால் உடல் லேசாக கருத்து பிறகு பழைய நேரத்துக்கு வந்துவிடும் இதை வைத்தே குழந்தையும் கருப்பாக பிறக்கும் என்று சிலர் பயப்படுவார்கள் அது தேவையற்றது பதினாறு கர்ப்பிணி பெண்கள் காலையில் சீக்கிரம் சாப்பிட வேண்டும் இதனால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையாமல் இருக்கும் அடிக்கடி மயக்கம் வராது கர்ப்பு காலத்தில் பதினேழு வயிற்றில் குழந்தை வளர வளர குடல் ஒரு பக்கம் தள்ளும் அப்போது அதிகமாக சாப்பிட முடியாது சீக்கிரமும் பசிக்காது அந்த நேரங்களில் ஜூஸ் முளைக்கட்டிய தானியங்கள் போன்றவற்றை பல வேலைகளாக பிரித்து சாப்பிட வேண்டும் பதினெட்டு பிரசவ காலத்துக்கு பின் வயிற்று தசைகள் வலுப்பெற உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் பத்தொம்பது கர்ப்பிணிகளின் உடலுக்கு இயற்கையான குளிர்ச்சியை தருகிறது வாழைப்பழம் உடல் காரணங்களால் மட்டுமல்ல உணர்ச்சிவசப்படுவதாலும் உடலை பாதிக்கும் சூட்டை வாழைப்பழம் நிற்கிறது தாய்லாந்தில் தாயாகப் போகிறவரின் தினசரி உணவில் வாழைப்பழம் ரெசிபிக்கல் விதவிதமாக இருக்கும் இருபது கர்ப்பகாலத்தில் சிலருக்கு கால்கள் வீங்குவது வழக்கமான ஒன்று அதிகமாக தண்ணீர் குடிப்பதால் தான் இப்படி என்று சொல்வது தவறு இருபத்தி ஒன்று கர்ப்பகாலத்தில் மலச்சிக்கல் பிரச்சனை வரும் அதை தவிர்க்க அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் இருபத்தி ரெண்டு பிரசவம் முடிந்த சில நாட்களில் வயிறு சுருங்க வேண்டும் என்பதற்காக பெரிய துணியை வயிற்றில் கட்டிவிடுவார்கள் அது தவறு இதனால் கர்ப்பப்பை கீழிறங்கிவிட வாய்ப்புண்டு இருமல் அல்லது தும்மலின் போது சிலருக்கு சிறுநீர் வெளியாவதற்கு காரணம் இதுதான் பிரசவம் முடிந்து ஆறு வாரம் கழித்து அதற்கான பெல்ட்டை அணியலாம் இருபத்தி மூணு தைராய்டு சுகர் போன்ற பிரச்சனைகள் உள்ள பெண்கள் கர்ப்ப காலத்தில் அதற்கான மருந்துகளை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது குழந்தைகளை பாதிக்காது இருபத்தி நாலு பிறந்த குழந்தைக்கு பழைய துணியை முதலில் அணிவிப்பது சம்பிரதாயமாக இருக்கிறது நீண்ட நாள் பெட்டில் வைத்திருந்த துணியை அப்படியே எடுத்து போடக்கூடாது அதில் தொற்று கிருமிகள் இருக்கலாம் துவைத்து காய வைத்த பிறகே அணிவிக்க வேண்டும் இருபத்தஞ்சு சில கிராமங்களில் பிறந்த குழந்தையின் நாக்கில் தேன் சர்க்கரை கழுதைப்பால் போன்றவற்றை தடவும் பழக்கம் உள்ளது நாள்பட்ட தேனாக இருந்தால் அதில் இருக்கும் ஒரு வகை நச்சுக்கிருமி இளம்பிள்ளவாதத்தையும் கூட கொண்டு வரக்கூடும் அதனால் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்கவும் இருபத்தி ஆறு வாழைப்பழத்தில் இருக்கும் பொட்டாசியம் குழந்தைகளின் மூளைத்திறனை தூண்டுகிறது இருபத்தி ஏழு குழந்தைகள் விளையாட செல்வதற்கு முன்பு நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் விளையாடும்போது போது வெளியேறும் நீரை அது ஈடு செய்யும் இருபத்தி எட்டு தாய்ப்பாலை சேமித்து கொடுப்பது நல்லதல்ல தவிர்க்க முடியாத பட்சத்தில் சுத்தமான பாத்திரத்தில் சேகரித்து கொடுக்கலாம் சாதாரண வெப்பத்தில் ஆறு மணி நேரம் வரை கெடாமல் இருக்கும் இருபத்தி ஒம்பது தயிர் சாப்பிட்டால் குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும் என்பது தவறு குழந்தைகளுக்கு தயிர் மிகவும் நல்ல உணவு தயிரில் புரோபயாட்டி என்னும் சத்து அதிகம் அது குடலுக்கு மிக நல்லது குழந்தைக்கு அழதி வராமல் தடுக்கும் முப்பது குழந்தைகள் உணவில் மாவு சத்துக்களே அதிகம் இருப்பதால் வாழைப்பழம் அவசியம் கொடுக்க வேண்டும் இது மலச்சிக்கலை போக்கும் வாழைப்பழம் சாப்பிட்டால் சளிபிடிக்கும் என்பது தவறு முப்பத்தி ஒன்று குழந்தைகள் குண்டாக இருக்க வேண்டும் என்று அளவுக்கு அதிகமாக உணவு கொடுத்து உடலை வருமானாக்காதீர்கள் அறுபது வயதில் வர வேண்டிய பிபி சுகர் போன்றவை முப்பது வயதிலேயே வந்துவிடும் குழந்தைகளை சீரான உடல்வாகுடன் வளர்க்கப் பாருங்கள் உணவே மருந்து முப்பத்தி ரெண்டு நீங்கள் தினமும் ஐந்து விதமான பழங்களையும் சில காய்கறிகளையும் உணவாக எடுத்துக்கொள்பவரா ஆம் என்றால் ஆரோக்கியமும் அழகு என்பதும் உங்கள் பக்கம்தான் முப்பத்தி மூணு தினமும் ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸ் குடிப்பதும் உடலில் ரத்த அழுத்தம் கொழுப்பு நச்சுத்தன்மை என பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் அடுத்து உணவே மருந்து முப்பத்தி நாலு மனநலக் கோளாறு மற்றும் மூளை நரம்புகளில் பாதிப்பு உள்ளவர்களின் தினசரி உணவில் தர்பூசணி துண்டுகள் அவசியம் ஏனென்றால் மன அழுத்தம் பயம் போன்ற பாதிப்புகளை தகர்க்கும் விட்டமின் பேசிக் தர்பூசணியில் அதிகம் முப்பத்தஞ்சு ஆப்பிள் தோலில் பேக்டீன் என்ற வேதிப்பொருள் கணிசமாக இருப்பதால் தோளோடு சாப்பிட வேண்டும் பேக்டீன் நம் உடலின் நச்சுக்களை நீக்குவதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது முப்பத்தி ஆறு பூண்டு சாப்பிட்டீர்கள் என்றால் உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வெகுவாக அதிகரிக்கும் வெள்ளை அணுக்கள் அதிகம் உற்பத்தியாவதோடு கேன்சர் செல்கள் உருவாகாமலும் தடுக்கும் முப்பத்தி ஏழு சிவப்பணு உற்பத்திக்கு புடலங்காய் பீட்ரூட் முருங்கைக்கீரை அவரை பச்சை நிற காய்கறிகள் உளுந்து துவரை கம்பு சோளம் கேழ்வரகு பசளைக்கீரை போன்றவற்றை அடிக்கடி சேர்த்துக்கொள்ள வேண்டும் முப்பத்தி எட்டு பசலைப்பயிறு மோர் உளுந்து வடை பனங்கற்கண்டு வெங்காயம் சுரக்காய் நெல்லிக்காய் வெந்தக்கீரை மாதுளம்பழம் நாவற்பழம் கோவக்காய் இளநீர் போன்றவற்றை உடலின் அதிகப்படியான சூட்டை தணிக்கும் முப்பத்தி ஒம்போது சுண்டக்காயை உணவில் சேர்த்தால் நாக்குப்பூச்சி தொல்லை வயிற்றுப்பூச்சி தொல்லை தூர ஓடிவிடும் நாற்பது வெங்காயம் பூண்டு சிறுகீரை வேப்பிள்ளை மிளகு மஞ்சள் சீரகம் கருப்புப்பட்டி எல்லாம் சுண்டக்காய் வற்றல் செவிலி நீர் அரைக்கீரை எலுமிச்சை போன்றவை உடலில் உள்ள நச்சுத்தன்மை நீக்கும் உணவுகள் நாற்பத்தி ஒன்று பொன்னாங்கற்கண்ணி கீரையை துவட்டல் செய்து சாப்பிட்டு வந்தால் மூலநோய் தனியும் இந்த கீரையின் தைலத்தை தலைக்கு தேய்த்து புளித்து வந்தால் கண் நோய்கள் நெருங்காது நாற்பத்தி ரெண்டு சமையலுக்கு கைக்குத்தல் அரிசியை பயன்படுத்துவது மிக மிக நல்லது கைக்குத்தல் அரிசியில் நாசத்துக்கள் நிறைந்துள்ளன நாற்பத்தி மூணு சைக்கிள் கேப்பில் எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக தானியங்கள் முளைக்கட்டிய பயிர் போன்றவற்றை சாப்பிடலாம் நாற்பத்தி நாலு பப்பாளிப்பழங்கள் மிகவும் சத்து மிகுந்தவை வாரம் ஒரு முறை பழம் வாங்கி சாப்பிடுங்கள் கண்களுக்கு நல்லது நாற்பத்தி அஞ்சு அதிக நாட்கள் உணவை ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படி வைக்கப்பட்ட உணவுகளில் சத்துக்கள் குறைந்து விடுவதோடு உடல் ஆரோக்கியத்துக்கும் தீங்கினை ஏற்படுத்தும் நாற்பத்தி ஆறு தினசரி சிறு துண்டு பைனாப்பிளை தேனை ஊற வைத்து அந்த தேனை இரண்டு வாரம் சாப்பிட்டால் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும் நாற்பத்தி ஏழு வளமான விருந்து காரணமாக ஜீரண ஜீரணக்கோளரா புதினா தேன் எலுமிச்சை சாறு இவற்றில் ஒவ்வொரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்டால் போதும் கல்லும் கரைந்துவிடும் நாற்பத்தி எட்டு கேன்சர் செல்களை தகர்க்கும் சக்தி திராட்சையின் தோளில் இருக்கிறது திராட்சைக்கோட்டையிலிருந்து பெறப்படும் மருந்து பொருட்கள் வைரஸ் எதிர்ப்பு சக்தியை பெரிதும் தூண்டுகின்றன மருந்தே வேண்டாம் நாற்பத்தி ஒம்பது இயற்கை சூழலான இடங்களுக்கு செல்ல நேர்ந்தால் கொஞ்ச நேரம் ஆழமாக மூச்சு விடுங்கள் நுரையீரலுக்கு அது மிகவும் பயனளிக்கும் ஐம்பது எந்தவித நோய் தாக்கி இருந்தாலும் முதலில் செய்ய வேண்டியது கவலையை தூக்கி எறிவதுதான் முக்கியம் அதுதான் முதலுதவிக்கும் முக்கிய முந்தைய சிகிச்சை